எல்லோருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரன் சொல்லலாம், என்னுடைய அண்ணன் சொல்லலாம், ஆர்கே செல்வி சார் அவர்களுக்கும், அண்ட் இன்னொரு சகோதரர் இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், தீனா சார் அவர்களுக்கும். நான் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட சுரேஷ் காமாஜ் சார் அவர்களுக்கும், முக்கியமாக நீங்கள் எல்லோரும் பத்திரிகையாளர் எல்லாருமே, அதாவது என்னோடய சகோதரர்களாக நீங்கள் எல்லாருமே, இன்னைக்கு நேரத்தில் இல்லை காலகாலமாக இந்த விழா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விழா. யூஸ்வலாக வந்து மீட் பண்ணுவோம், நீங்கள் வருவீங்க பர்த்டேக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் வருவீங்க, இந்த கொரோனா நல்லா வந்து ரெண்டு வருஷமாக சந்திக்க முடியல, வந்து உங்கள்கிட்ட விஷஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பட் இந்த விழா இன்றைக்கி நடந்த இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. காரணம் என்னென்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர்களை வந்து என்னை வாழ்த்து என்னை பேசினாங்க. அவங்களோட ஆரம்ப காலத்தில் நானும் அப்பாவும் எங்களுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிகளாம் அந்த நினைவு அந்த நினைவுக்கு கொண்டாந்து என்ன ஒரு மலர் நினைவுகளை கொண்டு போயிட்டு ஒரு அருமையான ஒரு பர்த்டே ஆரம்பித்து கொடுத்தாங்க. அண்ட் நீங்களாம் கலந்துக்கிட்டதில் வந்து விஷ் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்லமணி சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு அவர் சொல்லும் போது எனக்கு என்னென்னா, அவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் வாசன் ஹவுஸில் ஷூட்டிங்கு, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, சிரிச்சுக்கிட்டே இருப்பார், திட்டுறாரா சிரி அதெல்லாம் சொல்கிறா தெரியாது, பட் ஆனால் அவர் கோபம் வந்து அவர் ஈஸியாக வராது, வந்தால் எல்லோரும் அடங்கி போயிடுவோம். ஆனால் கேமரா முடிவு போய் நிற்போம், ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லுவார், சொன்னதுக்கப்புறம் டைலாக் முடிஞ்சிடும், முடிஞ்சோடனே பிரஷாந்த் லெஃப்ட் பாருங்கள் நான் லெஃப்ட் பார்ப்பேன், ரைட் பாருங்கள் ரைட் பார்ப்பேன், மேலே பாருங்கள் மேலே பார்ப்பேன், ஓகே கேமரா பாருங்கள் பார்ப்பேன் கட்டுன்னு வார், புரியாது எங்களுக்கு. ஆனால் அந்த படத்தில் வரும்போது எதுக்கு அந்த லுக்கு, ஏன் அந்த லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன் த ஸ்பாட் அவருக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம எல்லாமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்கிறோம், அந்த பிரம்மாண்டம் ஃபஸ்ட்டு ஒரு 1990s வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சகாப்தம், அது 500 டான்சர்ஸு, இவ்வளோ பெரிய க்ரூ, அதாவது நான் வைசாக் போயிட்டு ஷூட் பண்ணும் போதும், இங்கே வந்து ஷூட் பண்ணும்போது, சென்னையில் ஷூட் பண்ணும் போதும், அவ்வளோ ஏராளமான ஒரு தனி பட்டாளமே கொண்டு போன ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து ஆர்கே செல்வமணி சார் தான். அதை பிரம்மாண்டம் கொண்டாடுறது சார் மட்டும்தான், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம் கொண்டாடலாம், பட் அதை கொண்டாந்த ஒரே ஒரு டைரக்டர் ஆர்கே செல்வமணி சார் தான். அவர் தான் சினிமாவை ஒரு பரிமாணம் மாற்றுறது, சினிமா இப்படி எடுக்க முடியும், இவ்வளோ பெருசாக பண்ண முடியும் சொன்ன ஒரே டைரக்டர் அவர் தான். அண்ட் இன்றைக்குமே வந்து சார் நீங்கள் கொண்ட நீங்கள் காமிச்ச பாதை தான் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னாங்க. அங்கே ஆரம்பித்த ஸ்கூலே வந்து ஃபஸ்ட்டு இருந்து அப்பா கிட்டேருந்து, அடுத்தது கற்றுக்கிட்டு வந்து ஆர்கே செல்வமணி சார் கிட்டேருந்து தான். என்னை வந்து ஒரு நடிகனை மட்டும் பார்க்காம ஒரு ஒரு சீரியஸாக ஒரு பிரதர் மாதிரி பார்த்து, இவரும் கேமராமேன் ரவியாத சாரும் என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன வேலை செய்ய விட்டாங்க. அதாவது இப்போ ஷார்ட் முடிஞ்சது கூட அவங்க கூட இருப்பேன், அவங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பேன் கூட, அவர் போகிற டென்ஷன், அதை மார்னிங் ஷூட்டிங் முடிச்சப்போ நைட்டு வந்து அந்த ஷெட்யூல் போடுவாங்க, என்ன சீன் போடுவாங்க, அப்பவும் கூட இருந்து பார்த்துருக்கேன். அது கூட ட்ராவல் பண்ண ஒரு அனுமதி கொடுத்து என்னையும் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்த்துக்கிட்டார். அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பணியாற்ற ஒரு நல்ல ஒரு அனுபவமும் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நுணுக்கங்கள் சினிமாவில் என்னென்ன எப்படி என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து கூட இருந்து பார்த்து ரசித்து அவர் கூட சேர்ந்து இன்னும் 4 படம் பண்ணியிருக்கேன். ஜாலியாக இருக்கும் அங்கே போகும்போது, இப்போ வந்து கட்டி பிடிச்ச உடனே பார்த்து நாங்கள் போய் சிரிச்சுட்டு இருப்போம், அந்த ஒரு பாசம் வந்து இட்ஸ் சம்திங் ஹார்ட் ஃபில்ட்டுங்க. அண்ட் ஐம் ஆல்சோ தேங்க்யூ சார் ஃபார் த அன்பு, இட்ஸ் லைக் இட்ஸ் நான் சொல்லவே முடியாது, அது இது ஈடு இணையில்லை. அடுத்தது வந்து நான் வெங்கடேஷ் சார்கிட்ட சொல்லணும், ஒரு படம் தான் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து அந்த படம் பண்ணி முடிச்சப்போ நெக்ஸ்ட் ஒரு படம் ஆரம்பித்தோம் பெட்ரோல்னு, ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருப்போம், ஜாலியாக இருக்கும் அவர்கிட்டையும் எங்களுக்கும். அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு காம்படிஷன்னா யார் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வருது, அவர் சொல்லுவார் சார் நாளைக்கு நீங்கள் வந்து 7 மணிக்கு ஷார்ட்டில் இருக்கு, நீங்கள் 7 மணிக்கு வித் மேக்கப் பண்ணுவார், நான் வந்து ஒரு 6:30 ஒரு 6:45 வித் மேக்கப் போய் உட்காருவேன். உடனே மறுநாள் வந்து சார் 6:30 ரெடியாக இருந்துவார், பார்த்தா 6:00 இருப்பேன். நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து சார் நான் அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்னா, சார் நான் ஏர்லியராக ஒன்று ட்ரை பண்ணி எப்படி சார் ஏர்லியாக உட்காந்துருக்கீங்கன்னு அந்த மாதிரி வந்து. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, ஹீ ஆல்சோ நோஸ்
என்ன சீன் எப்படி எடுக்கணும், ஃபாஸ்ட் எடுக்கிற ஒரு திறமை, அதே சமயத்தில் அது ஆர்டிஸ்ட் வந்து எப்படி கொண்டு போயிட்டு எப்படி பேசணும், அது எப்படி அவங்ககிட்ட ஒர்க் வைக்கணும் இப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே வந்து என்னை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்து அவர் அங்கமாக என்ன வந்து வச்சுருக்காங்க. அந்த அன்புக்கும் என்ன எப்பவுமே வந்து நான் நன்றி கட்டப்பட்டிருக்கேன். அண்டு தீனா சார் சொன்ன தேங்க்யூ சார், உங்களுடைய அந்த பொன்னான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ், ஐ அப்ரிஷியேட் இட், ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் காமத் சார் சொன்னார், உங்களுக்கு நன்றி சார். அண்டு இவ்வளோ தூரம் நான் வளர்ந்த காரணம் வந்து இதை நான் சொன்ன பார்த்தீங்களா, தந்தையை பற்றி பேசும்போது ஒரு பிரேக்குன்னு. இப்படி தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, எங்களுக்குள்ள எப்படியாவது ஒரு பிரேக் கொண்டாடணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய வருஷம் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் என்னோடய சகோதரர்களை வந்து இப்போ இவர் சில்போடவர் சார் இருக்கார், அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரன், நிறைய பேர் தேவராஜ், எல்லாருமே வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எல்லோரும் வந்து என்னை பார்க்கும்போது அந்த அன்பும் அந்த பாசமும் சரி, இந்த வே என்னை க்ரீட் பண்ணுறதுக்கும் மனசார வாழ்த்துற உங்கள் அனைவருக்கும் இந்த இணைய நாளில் வந்து நீங்கள் வந்தீங்க, நான் வாழ்த்திருக்கீங்க, அது கொஞ்சம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பிரகாஷ் வந்து நேற்று வந்து அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோகிராஃபை பதிவு போட்டு வாழ்த்தினார், தேங்க்யூ பிரகாஷ் உங்களுக்கும். அப்புறம் ஹரி அப்பறி எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்து, எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சின்ன வயசுல நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸோ எப்போவுமே உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு எனக்கு இருந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வளர்ந்துருக்க காரணம் மெயினாக வந்து என்னோடய ரசிகர்கள் தான், நான் இனிமேல் மறக்கவே முடியாது. என் ரசிகர்கள்னா நான் எதுவுமே கிடையாது, நான் இன்றைக்கி இல்லை எப்பவுமே சொல்லியிருக்கேன், அவங்க தான் எனக்கு பக்க போனோம். இவ்வளோ வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே வந்து என் கூட டெய்லி இப்போ ஃபோன் ஃபோனில் பேசுகிறாங்க, தொடர்பு கொள்கிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன், டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு ஹலோ சொல்லுவேன். இன்றைக்கி என்னை வாழ்த்த எல்லா ரசிகர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னோடய தந்தை திரு தியாகராஜன் அவர்களுக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து ஸ்டெடியாக இருக்கிற காரணமே எனக்கு ஆணித்தனமாக ஒரு பக்கபலமாக ஒரு தூணாக இருக்கிறது வந்து என்னுடைய தந்தையும் தாயார் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் இப்போ நான் இப்போ வந்த பாதைகள் சில வந்து ஒரு ஒரு சில கஷ்டங்கள் இருந்தது, அதையும் வந்து சிரிச்சுட்டு நான் வந்து சந்தித்த காரணம் வந்து என்னோடய தந்தை தாயார், என்னுடைய சகோதரி, அண்ட் என்னோடய ரசிகர் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்திருக்கீங்க. அண்ட் முக்கியமாக என்னோடய பத்திரிகை நண்பர்களும் என்னோடய உறவினர்களும் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்திருக்கீங்க. இது வந்து என்னுடைய ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ. இப்போது அந்தகன் படம் வரப்போது கண்டிப்பாக வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக படம் பார்த்த எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப கிராண்டியாக இருக்குது, அது நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க, ரசிக்க போகிறீங்க, அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வா இங்கே வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.